Hi BTC family, Assalamu alaikum, welcome and welcome back to our channel Bismi Tamil Crafts. நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, நீங்கள் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய செஸ் ஜேர்னி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்து ஸ்டேட் பிளேயர் அப்படின்னு. என்னோடய செஸ் ஜேர்னி 2023லேருந்து 24க்குள்ளே எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், ஸோ அதனால் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணதில் நான் போன டோர்னமெண்ட்ஸ் நான் எப்படி வந்து ஸ்டேட்டுக்கு போய் விளையாண்டேன், ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ லென்த் ஆகிடும். நான் வேலூர் போன ஒரு ஜேர்னியுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா செஸ்க்காக போனது தான். தென் பார்த்தீங்கன்னா என்னோட சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸு, ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து செஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ் கிளாக் தான். இந்த கிளாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2666. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்போம். நான் ஜோனல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ளே பண்ணும் போது இது வந்து வாங்கல, ஸ்டேட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நிறைய டைமர் செட் பண்ணிக்கிறதுக்கான மோட்ஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கேளுங்க. தென் பார்த்தீங்கன்னா செஸ் செட், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் பீசஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் செஸ் மேட். செஸ் மேட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் பிளாக் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் க்ரீன் கலருமே வந்து வச்சுருக்கேன். சில இடத்துல பார்த்திங்கன்னா போட்ஸு, உட்டன் போட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பெரிய காயின்ஸும் மேட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து டோர்னமெண்ட்ஸில் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து மேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லது. அதேமாதிரியே அடிஷ்னலாக பிளாக் அண்ட் ஒயிட் பீசஸுமே வந்து நான் வச்சுருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா மூஸ்லாம் வந்து ரைட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டு. ஸோ இதெல்லாம் தான் நான் செஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்தமாதிரி நோட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, அனலைஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி செஸ் செட்லேருந்து பேக் கொடுத்துருக்கிறது கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து என்னோடய செஸ் ஜேர்னி 2023லேருந்து 24க்குள்ளே நடந்ததை வந்து நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணது மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ப்ரைவேட் டோர்னமெண்ட்ஸ் வேணால் பார்ட் 2ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவல் செலெக்ஷன் தான். எங்கள் ஸ்கூலில் செஸ் காம்படிஷன் வச்சு ப்ரைமரிலேருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் பெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள வந்து செலக்ட் பண்ணாங்க. என்னோடய கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆனால் அந்த மாதிரி அதர் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செலக்ட் ஆனாங்க. இந்த செலெக்ஷன் எதுக்கு அப்படின்னா ஜோனல் லெவலில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு தான். ஸோ எங்கள் ஸ்கூல்லேருந்து வேனில் வந்து, எங்கள் ஸ்கூல் வந்து ப்ரைவேட் ஸ்கூல், பட் நாங்கள் ப்ளே பண்ண போன இடம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே இருக்க ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்துகிற டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்கூலில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. லன்ச் அண்டு செஸ் செட் எல்லாமே கொண்டு வர சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே ப்ரிப்பேராக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி என் ப்ரோ கூட மாம் கூடையும் வீட்லேயும் நல்லா விளையாண்டு பார்த்துட்டு போனேன். இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து நான் ரெண்டுமே வின் பண்ண பிறகு அனௌன்ஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட்டு ஜோனலில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து நானும் ஒரு ப்ரோவும் வந்து செலக்ட் ஆகியிருந்தோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்குமே வந்து அதே ஸ்கூலில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து ரெண்டு பேர் அப்படிங்கிறனால வீட்டிலேருந்தே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்னால் நானும் எங்கள் அம்மா வந்திருந்தோம். ப்ரோ பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்டோடு வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டாஃபுக்கு பிடி சார் வந்திருந்தாங்க. ஜோனலை வந்து கம்பேர் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம டஃபாக இருந்தது. பட் இருந்தாலுமே நான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அம்மாவும் இருந்தாங்க, என்னோடய பிரதர், ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். அந்த மொமெண்ட்டை வந்து ரொம்பவே ஜாலியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னை சேர்த்து மூணு பேர் வந்து செலக்ட் ஆகியிருந்தோம். என் ஸ்கூலில் நான் மட்டும் தான் செலக்ட் ஆகியிருந்தேன்.
ஸோ ஸ்கூல் லெவல், ஜோனல், டிஸ்ட்ரிக் எல்லாமே வின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு தான். ஸ்டேட்க்கான வென்யூ எங்கே அப்படின்னா வேலூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து வேலூர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஜேர்னி, ஏன்னா ஒரு 10 hours பக்கம் ஆகும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குமே வந்து 2 days ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார் டிரான்ஸ்போர்ட், காரில் தான் வந்து போயிருந்தோம். நான், அம்மா, பிரதர், பிடி சார் எல்லாருமே தான் வந்து போயிருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு ஷாப்பில் வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு இறங்கும் போது தான் சம்மர் ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டெயின்ஸ் இருந்தது. அதுமாரி ட்ராவலிங்குமே வந்து கம்ஃபர்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. போகிற வழியிலுமே பிரதர் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் போனோம். ஃபைனலி நம்ம வேலூர் ரீச் ஆகிட்டோம். வேலூரில் ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல். எதுக்கு அங்கே போயிருந்தோன்னா அங்கே தான் வந்து என்ட்ரி அண்டு சைனிங் ப்ரொசீஜர் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த சைனிங் ஒர்க்கு ப்ரொசீஜர் எல்லாமே வந்து முடிக்கிறதுக்குள்ள சம்மர் ரெயின், ஸோ அது கொஞ்சம் வந்து டிஸ்டர்பிங்காக இருந்த மாதிரி இருந்தது. தென் பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட் டேக்கான ஃபுல் ஃபுட்டுக்கான டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்கூலில் வந்து டோர்னமெண்ட் கிடையாது, ஒரு யூனிவர்சிட்டியில் தான் வந்து டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து என்ட்ரி போகிறதுக்கு மட்டும். ஸோ மார்னிங், இயர்லி மார்னிங்கே வந்து போக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்த வென்யூ பார்த்திங்க அப்படின்னா வேலூர் விஐடி, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த யூனிவர்சிட்டி ரொம்பவே பெருசாக இருந்தது, லுக்குமே செம்ம கிளாஸியாக இருந்தது, நல்ல ஒரு பெரிய ஊர் மாதிரியே இருந்தது. விஐடியில் படிக்கிற யாராவது நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்க்குறோம் இல்லையா, ஸோ இந்த ஆடிட்டோரியத்தில் தான் நாங்கள் ப்ளே பண்ணோம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே போனோன்னா ப்ளே பண்ணுற கேடினேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐடி கார்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஐடி கார்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பின் பண்ணிக்கணும். அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுட் அங்கே அந்த டோக்கன் சொன்னேன் இல்லையா, அந்த டோக்கனை கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் கேன்டீனில் வாங்கிட்டோம். ஏன்னா அங்கே ப்ரொவைட் பண்ணுற இடத்துக்கே எங்களால் நடந்து போக முடியல. ஆல்ரெடி சொன்ன அந்த யூனிவர்சிட்டி ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னு. ஸோ பக்கத்துலேயே கேன்டீன் இருந்தனால நாங்கள் அங்கே வாங்கிட்டோம். அங்கேயுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அங்கே வந்து ஒரு கெனான் இருந்தது. ஸோ அது கூட நிறைய ஃபோட்டோஸுமே வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால கொஞ்சம் அந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்துட்ருந்தோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கிளாஸ் போயிட்டு தான் இருந்தது. ஒரு சைடு ஆடிட்டோரியத்தில் இந்த டோர்னமெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா அந்த ஐடி கார்டு உள்ளவங்களெலாம் ஆஃபீஸர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பேரிங் போட்டாங்க. ஸோ இதான் நாங்கள் விளையாண்டா அந்த ஹாலு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது. லைட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க. ஆர்பிட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரிக்கு 3 பேர் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அவங்களுமே ரொம்பவே ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சில ரவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது, சில ரவுண்ட்ஸ் வந்து மேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலுமே நான் சூப்பராக தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரவுண்டு முடியும் போதும் யார் வின் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ரைட் பண்ணி சைன் போட்டு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த பேரிங் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி பேரிங் போட்ட பிறகு நம்ம ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போணுச்சு. நிறைய பேர் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹால் பார்த்திங்கன்னா ஏசி ஹால் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கொண்டு போன செஸ் மேட் தான் வந்து யூஸ் பண்ணேன். கிளாக்ஸ் அங்கே இருந்தது பத்தலை அப்படின்னா நம்மளோடய யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் 7:00 ஸ்டார்ட் பண்ண டோர்னமெண்ட் 7:00 தான் வந்து ஃபினிஷ் ஆனது. ஸோ இந்த டோர்னமெண்ட் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் பார்ட் 2 வந்து சொல்கிறேன். தென் வந்து ப்ரைஸ் வாங்குறதெல்லாம் நாங்கள் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களோட டீம் கூட சேர்ந்தும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த ஜோனல், டிஸ்ட்ரிக், ஸ்டேட்டுக்கு வாங்கின ப்ரைஸ் அண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வேல்யூபிளான சர்டிஃபிகேட் தான். ஸோ அது எல்லாமே என்னென்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட செஸ் டீம். வேலூரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய விளாகே எடுத்திருப்பேன், பட் ப்ளே பண்ணோம், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா குட்டி குட்டி கிளிப்ஸாக வந்து ஷூட் பண்ணோம். நான், அம்மா தான் வந்து ஷூட் பண்ணாங்க.
இப்போ நம்ம பார்க்குறது தான் என்னோடய மெடல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜோனல் டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டுக்கு வாங்கினது மட்டும் காமிச்சிருக்கேன் செஸ்க்காக. மற்றபடி மற்ற ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கேளுங்கள், கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது, அம்மாவுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. ஓகே, இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான 4-in-1 ஸ்டாண்ட் மேக் பண்ணுற வீடியோவில் அந்த ஸ்டாண்டில் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அது என்ன, இதோட ஆன்சரை இமெயில் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த ஜானிக்கான மெயினான ஆள் யார் அப்படின்னா என்னோடய அம்மா தான். ஸோ அவங்க தான் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்க. தென் பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர், அவங்க கூட தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மெயினான ரீசன் என்னோடய ஸ்கூலும் பிடி சாரும் தான். வேலூரில் ஃபுல்லாகவே வந்து பிடி சார் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என்னோடய பிரின்ஸிபல் மேம், எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டேட் லெவலுக்கு வாங்கின ப்ரைஸ். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து நான் பத்திரமா என்னோடய ஷெல்ஃபில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது செஸ் பிளேயர் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய செஸ் ஜர்னியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இதான் என்னோடய 2023-2024 செஸ் ஜர்னி. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய். சைனிங் ஆஃப் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ்.